வணக்கம், நான் துர்கா பேசுறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போற சமையல் கருணக்கிழங்கு பொரிச்ச குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் கால் கிலோல பாதி கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். பொடியா நறுக்கினேன். ரெண்டு தக்காளி, மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் கட்டினேன். கூட கட் பண்ண மாதிரி இருக்கும், நான் வேற சமையலுக்கும் சேர்த்து கட் பண்ணியிருந்தேன். தக்காளி போடும்போது நான் ரெண்டு ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் உங்களுக்கு இப்போ வீடியோவில். பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எடுத்து அதை வந்து நசுக்கி வச்சுங்க. இடித்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 50 எண்ணெய், ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுங்க. அவசி எல்லா சமையலுக்கும் குக்கர் வச்சுருவேன், அதில் வச்சு போட்டு வேலை முடிஞ்சிடும்ல. பொரிச்ச குழம்புக்கு நீ ஊற்றிட்டேன். உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், நசுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டுடுங்க. அதில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு, பூண்டு போட்டவுடனே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. உளுத்தம்பருப்பு சவந்து வந்தோடனே வெங்காயத்தை சேர்த்துங்க. வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துங்க. தக்காளியை வதக்கிடுங்க. தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகமே சேர்த்துக்கலாம். புளிப்பு பிடிக்கிறது ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லை புளிப்பு பிடிக்காதுன்னா ஒன்று கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கருணக்கிழங்கு அதில் போட்டேன். ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டிங்க கருணக்கிழங்கு. அதே வதக்க வதக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு கல் உப்பு கையளவு போட்டு பழகிடுச்சு. இந்த மிளகாத்தூள் ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். எங்கள் மிளகாத்தூள் ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் மிளகா தனியாக கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். சம அளவு போட்டு கொஞ்சம் வதக்கிங்க. சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அந்த காய் வந்து முழுக்கிற அளவுக்கு, ரொம்ப ஊற்றாதீங்க தண்ணி, மீடியமாக ஊற்றினா போதும். சாம்பார் பொடி எதுக்கு சேர்த்துக்கிறதுன்னா, இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுறேன். சாம்பார் பொடி போட்டோம்னா கொஞ்சம் குழம்பு திக்க, நம்மளுக்கு வந்து திக்க கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெண்டு விசில் வச்சுங்க. ஒரு விசிலே வந்துடும். சில சமயம் கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். சில கருணக்கிழங்கு ப்ரெஷர் அடங்கிடுச்சு. மூடிய திறந்து பார்க்குறேன். கரெக்டாக வந்துருச்சு. கார்த்திகை மாதம் அந்த மாதிரி டைமில் கிழங்கு நல்லா வந்துடும். கிழங்கு சிகப்பாக இருக்கணும். கருணக்கிழங்கு சிகப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரோஸ் கலரில் இருந்தால் நல்லா வெந்துடும். வெள்ளையாக இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் டைம் எடுக்கும். நசுக்கி பார்த்துங்க. வெந்துருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.